சண்முக சிகாமணி கவீராயர்னு ஒரு சிவபக்தர். அவருடைய மனைவி சிவகாமி அம்மா. இந்த தம்பதியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற திருவைகுண்டம்ங்கிற ஊரில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்காக அவங்க குலதெய்வ திருச்செந்தூர் முருகனை நினச்சி விரதம் இருந்து கும்பிட்டாங்க. அந்த முருகனோட அருளால் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குமரன்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தை ஆனால் பிறந்ததுலேருந்து அழவே இல்லை. சரி, வளர்ந்தால் சரியாகும்னு நினச்சாங்க. ஆனால் வளர்ந்தும் கூட அந்த குழந்தை ஆடி ஓடி விளையாடிச்சே தவிர பேசாமல் ஊமையாகவே இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட பெத்தவங்க திரும்பியும் திருச்செந்தூருக்கு போய் அந்த முருகன்கிட்ட முறையிட்டாங்க. முன் மண்டபத்திலேயே தங்கி இருந்து ஒரு மண்டலம் கடுமையாக விரதம் இருந்தாங்க. விரதம் முடிஞ்சும் குழந்தைக்கு பேச்சு வரல. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டவங்க அடுத்த நாள் காலையிலையும் குழந்தைக்கு பேச்சு வரலன்னா கடலில் விழுந்துடுறதுன்னு முடிவு பண்ணாங்க. குழந்தை முன்னாடி ஒரு பேரொளி காட்சி கொடுத்தது. அந்த பேரொளிக்கு நடுவில் முருகர் காட்சி கொடுத்தார். முருகர் இந்த குழந்தையை பார்த்து குருபரா அப்படின்னு அழைச்சி குழந்தையோட நாக்கில் சடாட்சர மந்திரத்தை எழுதி மறைஞ்சார். குழந்தைக்கு பேச்சு வந்ததோடு மட்டும் இல்லை, அது உலக ஞானத்தை எல்லாம் அடைஞ்சது. முருகரை போற்று கந்தர் கழிவெண்பா பாடிச்சு. அன்னையிலிருந்து எல்லாரும் அந்த குழந்தைய குமர குருபரர்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. கடவுளை அடைய குரு அவசியம்னு நினைச்சார். குருவை காட்டி கொடுக்கணும்னு திருச்செந்தூர் போய் முருகன்கிட்ட வேண்டினார். அப்போ அங்கே ஒரு அசரீரி ஒழிச்சுது. உன் குருவை நீ காணும்போது அவரது கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத நிலை ஏற்பட்டு நீ மௌனியாவாய். அவரையே நீ உன் குருவாக கொள்னு முருகரோட அருள்வாக்கு கிடைச்சிச்சு. இவர் புலமையை கேள்விப்பட்ட மதுரை திருமலை நாயக்கர் இவரை அவர் அரண்மனைக்கு அழைச்சார். மதுரையில் மீனாட்சி அம்மனை குழந்தையாக உருவகித்து மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடினார். அது அரங்கேற்றம் நடந்தது. அரசர், புலவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் பக்தியோடு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது மீனாட்சி அம்மன் கோயில் தலைமை அர்ச்சகர் மகள்னு சொல்லி அரசர் திருமலை நாயக்கர் மடியில் உரிமையோடு ஒரு பெண் பிள்ளை வந்து அமர்ந்தது. முத்து பருவம்னு ஒரு பாடல் பகுதியை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருந்தப்போ அரசர் கழுத்தில் இருந்த முத்து மாலையை குமரகுருபரர் கழுத்தில் பரிசாக போட்டுட்டு அந்த பெண் பிள்ளை சந்நிதிக்குள்ளே போய் மறைஞ்சது. குமரகுருபரர் அருளால் மீனாட்சியை நேரில் பார்த்த மக்கள் அவருக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மதுரை சொக்கரை, திருவாரூருக்கு போய் தியாகராஜரன் பாடினார். சிவஞான உபதேசம் வாங்க தர்மபுர ஆதீனத்தை சந்தித்தார். அப்போ ஆதீனமாக இருந்தவர் மாசிலாமணி தேசிகர். தேசிகர் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். தில்ல ஈசனோட நடனத்தை பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனாரின் நிலையை விளக்க சொன்னார். சுந்தரமூர்த்தி நாயனார் நிலையை விளக்க முடியாமல் வாயடைச்சு நின்னார் குமரகுருபரர். அசரீரி சொன்னபடி அவரே தன் குருன்னு அவர்கிட்ட சரணடைஞ்சார். அவர் குமரகுருபரரை துறவரம் ஏற்க வச்சார். அந்த சமயம் முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இந்து மதம் நசுக்கப்பட்டிருந்துச்சு. வடக்க சைவத்தை நிலைநிறுத்த குமரகுருபரரை அங்கே அனுப்பிச்சார் தேசிகர். ஒரு சத்திரத்தில் தங்கினார். கேதாரீஸ்வரர் இவர் கனவுல வந்தார். தான் இடிபாடுகளுக்கிடையே புதைஞ்சிருக்கிறதா சொல்லி இடத்தையும் காண்பிச்சார். மறுநாள் விடிஞ்சதும் அங்கே ஆண்டுட்டு இருந்த முகலாய மன்னரை சந்தித்து சைவ மடம் நிறுவ இடம் கேட்க முடிவு பண்ணினார் குமரகுருபரர். மன்னரோட அரண்மனைக்கு போனார். மன்னரும் சபையில் இருந்தவங்களும் இவர் தோற்றத்தை பார்த்தும் இவருக்கு வடமொழி தெரியாததாலையும் இவரை கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. உட்காரவும் சொல்லலை. எங்கள் மொழியில் பேசினாதான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அதுவும் நான் மதிக்கிற மாதிரி நீங்கள் வந்தால் தான் நான் பேச முடியும்னு ஆணவத்தோட பதில் சொன்னார் மன்னர். தான் தங்கியிருக்கிற இடத்துக்கு திரும்பினார் குமரகுருபரர். வித்யைக்கும் ஞானத்துக்கும் கடவுளான சரஸ்வதி தேவியை தனக்கு வடமொழி புலமையை அருளணும்னு கும்பிட்டார். அப்போ அவர் இயற்றின பாடல் தான் சகலகலாவள்ளி மாலை. முதல் 9 பத்திகளை எழுதினப்போ ஒரு மாற்றமும் இல்லை. 10வது பத்தியில் அன்னை சரஸ்வதியை புகழ்ந்து பாடிட்டு இந்த பாடலை கேட்ட உடனே உலகாலம் அரசர்களும் பணிஞ்சு வணங்கி அருள் புனியணும்னு பாட உடனேயே அவருக்கு வடமொழி புலமை வந்தது. அடுத்த நாள் தன்னை உட்கார சொல்லாத அரசவைக்கு தன்னோட வசிய சக்தியால் ஒரு சிங்கத்தை வசியப்படுத்தி அது மேலே உட்கார்ந்தபடி சபைக்குள்ளே நுழைஞ்சார். இவரை பார்த்து எல்லாரும் சிதறி ஓடினாங்க. மன்னர் பயந்து போனார். மன்னர்கிட்ட வடமொழியில் தன் வேண்டுகோள சொன்னார். அதுக்கு மன்னர், கருடன் காசியில் பறக்கிறதில்ல, கருடன் வட்டமிட்டா அது வட்டமிட்ட இடம் முழுசையும் உங்களுக்கு தர்றேனார். தான் தங்கியிருக்கிற இடத்துக்கு மறுநாள் மன்னனை வர சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினார் குருபரர். மன்னர் பரிவாரங்களோடு அடுத்த நாள் வந்தார். குமரகுருபரர் அவங்கள வரவேற்றார். சிவனை நினைச்சு தியானம் பண்ணினார். குரல் எழுப்பினபடி கருடன் வானத்தில் தோன்றி 3 முறை வெட்டமிட்டு பறந்து காணாமல் போச்சு. அந்த நிலப்பகுதியை மன்னர் இவருக்கு கொடுத்தார். அந்த இடத்துல புதஞ்சிருந்த கேதாரேஸ்வரர் கோயிலை புதுப்பிச்சார். காசி குமாரசுவாமி மடம் ஏற்படுத்தி வடமொழியிலையும் தமிழையும் சொற்பொழிவாற்றினார். அங்கேயே மகா சமாதியும் ஆனார்.
ஞானிகள் வாழ்க்கை புனிதமானது. நம்மையும் நம்ம சிந்தனைகளையும் உயர்த்துறது ஒன்று தான் அவங்க நோக்கம்.